சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி அப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுடைய வகைப்பாடு அதை கிளாஸிஃபை பண்ணுறது கான்ஸ்டியூஷனில் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை கான்ஸ்டியூஷனில் கிளாஸிஃபை பண்ணல அவருடைய நேச்சர் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தான் வகைப்படுத்துகிறோம் மூன்று வகையாக பிரிச்சுக்கிறோம் அரசு கொள்காட்டு நெறிமுறைகளை மூன்று வகையாக அதனுடைய பண்பின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் ஒன்று சமத்துவ நெறிகள் அதாவது சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய சமத்துவ நெறிகள் இரண்டாவது காந்தியன் பிரின்சிபிள்ஸ் காந்திய நெறிகள் காந்திய சிந்தனைகளின் அடிப்படையில் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்டவை காந்தியன் பிரின்சிபிள்ஸ் மூன்றாவது லிபரல் அண்டு இன்டலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ் தாராளமய மற்றும் அறிவுசார்ந்த நெறிமுறைகள் அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு சம சமகாலத்துக்கு வருங்காலத்துக்கு தேவையான மாறத்தகுந்த அம்சங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆக மூன்று விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஆர்டிகிள்ஸ் பார்த்துருக்கோம் முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் பார்த்துருக்கோம் இதை அதனுடைய பண்புகள் அடிப்படையில் மூன்றாக பிரித்ததில் ஃபஸ்ட்டு சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் நான் சொன்னேன் சோசியலிசம் என்பதே மக்களுக்கான அரசு மக்களுக்கானது தொழிலாளர்களுக்கானது விவசாயிகளுக்கானது அவருடைய உரிமை சார்ந்தது அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் அனைவரும் சமம் என்ற கான்செப்டை கொண்டது தான் சோசியலிசம் அப்போது சோசியலிச சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட பிரின்சிபல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா முதல்ல உள்ளது மேக்ஸிமம் எல்லாமே இனிஷியலாக முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்பது ஏ நாற்பது கிடையாது நாற்பது காந்திய சிந்தனை வந்துருது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று அனைத்துமே

MINIMIZE த INEQUALITIES இதில் இன் இன்கம் ஸ்டேட்டஸ் equality அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் MINIMIZE த INEQUALITIES இன் இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் opportunities பார்த்தோம் அனைத்துலேயுமே சம இது இருக்கணும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் article 38 இது கேட்பாங்க article 38 வேறுபாடுகளை களைதல் இதில் இன் ஈக்வாலிட்டிஸ் இன் இன்கம் வருமானத்தில் அடுத்ததாக ஸ்டேட்டஸ் அந்தஸ்தில் ஃபெசிலிட்டிஸ் வசதி வாய்ப்புகளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளில் ஆக இது அனைத்துலையுமே வேறுபாடுகளை களையணும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது கலையணும்னு நினைக்கிறாங்க அப்போ அது என்ன சிந்தனை தான் சோசியலிச நெறிமுறை தான் சோசியலிச சிந்தனை கொண்ட ஒரு ஆர்டிக்கிள் தான் அப்படி எடுத்துக்கலாம் அடுத்ததாக முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போதில் இப்போ தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்குறோம் மொத்தம் ஒரு ஆறு நெறிமுறைகள் இருக்குது முப்பத்தொம்போது செட்டன் ப்ரின்சிபிள்ஸ் டு பி இம்ப்ளிமெண்ட் பை ஸ்டேட் அப்படின்ட்டு பார்த்தோம் ஒன்று என்னென்னா ரைட் டு லைவ்லிஹுட் வாழ்வாதாரம் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உரிமை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்போது உரிமைகளுக்காக உருவெடுப்பதே சோசியலிசம் தான் அப்போ வாழ்வாதார சிந்தனைகள் என்னது ரைட் டு லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும் உணவு உடை இருப்பிடம் ஃபுட் ஷெல்டர் கிளாத் இந்த மூணு தான் அடிப்படை லைவ்லிஹுட் அதற்கான வசதி வாய்ப்புகள் அதற்கான உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வைக்கலை காரணம் பணம் இல்லை அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியல ஆனால் டிபிஎஸ்பில் வச்சுருக்காங்க ரைட் டு லைவ்லிஹுட் வாழ்வாதார உரிமை முப்பத்தொம்போது ஏவில் இருக்குது முப்பத்தொம்போது இது வித்தின் ப்ராக்கெட் ஏ இது வந்து அதனுடைய பிரிவுன்னு எடுத்துக்கணும் இதுதான் தனிப்பிரிவு முப்பத்தொம்போது ஏன்றது தனிப்பிரிவு கேபிட்டல் ஏ தனிப்பிரிவு ஆனால் இதில் உள்ள கிளை தான் அப்போ முப்பத்தொம்போது பி வித்தின் ப்ராக்கெட் பி என்ன சொல்லுது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ் அப்படின்னா என்னெங்கன்னா நாட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள் செல்வ வளங்கள் கனிமங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அனைவருக்கும் பொதுவாக பகிரப்பட வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங் இது தனிநபர்கள் வந்து நம்முடைய கனிம வளங்களை சொந்தம் கொண்டாட முடியாது அது அரசுக்கானது அதாவது அரசு என்பது யாருக்கானது பொதுமக்களுக்கானது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ் அண்ட் குட்ஸ் டு காமன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடியது தேசத்தில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் இயற்கையான காடுகள் மினரல்ஸு எல்லாமே யாருக்கானது சமமாக பகிரப்பட வேண்டும் அப்போ அது அரசாங்கம் தான் எடுத்து பண்ணணும் ஆனால் இன்னும் என்ன பண்ணுறாங்க மைனிங்லாம் தனியார் குத்தகை கூட்டு அவங்க கொள்ளையடிப்பதற்கு வழிவகை பண்ணுது அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ் நாட்டின் சொத்துக்கள் மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அது சமமாக பகிரப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தொம்போது சி ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்னா சொத்துக்கள் ஒரு இடத்தில் குவிவதை தடுத்தல் அதையே தான் இப்போதான் நடக்குது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஏழைகள் மேலும் ஏழைகளாகிக்கொண்டே இருக்கிறாங்க ஏழைகளாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது சொத்துக்கள் ஒரு இடத்தில் குவிவதை தடுத்தல் அதை கட்டுப்படுத்தணும் சொத்துக்கள் அனைவருக்கும் சமமாக சேரணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் என்பது சொத்துக்கள் ஒரு இடத்தில் குவிவதை தடுத்தல் இதுவும் சோசியலிச சிந்தனை தான் ஒரே இடத்துல பணம் சேர்றத தடுக்கணும் மக்கள் அனைவருக்கும் வளங்கள் சமமாக பகிரப்பட வேண்டும் அப்படின்றது ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் சொத்துக்கள் ஒரு இடத்தில் குவிவதை தடுத்தல் அடுத்து டி ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன் பத்தம்போது டி இதுவும் முக்கியமானது சம வேலைக்கு சம ஊதியம் ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா கொத்தனார் வேலை இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு கூலி பெண்களுக்கு ஒரு கூலியாக இருக்கும் சித்தாலாக தான் இருப்பார் ஆண்களுக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க பெண்களுக்கு முந்நூறுரூவா அல்லது நானூறுரூவா கொடுப்பாங்க இப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாது முறைசாரா தொழில்களை தான் அப்படி இருக்குன்னா முறை சார்ந்த ரெகுலரைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆணுக்கு ஒரு ஊதியம் பெண்ணுக்கு ஒரு ஊதியமாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதையும் சமத்துவ நெறியில் விதி முப்பத்தொம்போது வித்தின் ப்ராக்கெட் டி சொல்லுது அடுத்ததாக ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் சுகாதார நலனை பாதுகாத்தல் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் யாருக்கு ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஒர்க்கர்ஸ் அகைன்ஸ்ட் ஃபோர்சிபிள் அப்யூஸ் குழந்தை தொழிலாளர்கள் பணியாளர்களை சுரண்டி வேலை வாங்குறது அப்போ அவங்களுடைய உடல்நலம் கெட்டுப்போகுது நிறைய இண்டஸ்ட்ரி ஸோ பொலிட்ட இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதால என்ன இது அவங்களுடைய உடல்நலம் கெட்டுப்போகுது இன்னொன்று அவங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறாங்க அதற்கு எதிரான உடல் ஆரோக்கியம் பாதுகாப்பை வழங்கிட அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் அடுத்ததாக முப்பத்தொம்போது வித்தின் ப்ராக்கெட் எஃப் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் குழந்தையுடைய ஆரோக்கியமான வளர்ச்சி ஆரோக்கியமான மேம்பாடு இதெல்லாம் இதில் தான் சொல்கிறோம் சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ்லாம் சொல்கிறோம் அப்போது சோசியலிஸ்ட் ப்ரின்சிபிள்ஸ் ஆர்டிக்கல் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது அடுத்து முப்பத்தொம்போது ஏ முப்பத்தொம்போது ஏ நம்ம பார்த்தோம் ஈக்குவல் ஜஸ்டிஸ் சமநீதியாக இருக்கணும் சமம் சமம் அனைவரும் சமம்னு வந்துருச்சுனால சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள் தான் எனக்கு உரிமையை கூடு சமமா நடத்து அப்படின்னால தான் அது சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் தான் ஈக்குவல் ஜஸ்டிஸ் சம நீதி வழங்கப்பட வேண்டும் இங்கே ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி என்று அல்லாமல் அனைவருக்கும் சம நீதி வழங்கப்பட வேண்டும் இரண்டாவது இலவச சட்ட உதவி ஃப்ரீ லீகல் எய்டு ஃப்ரீ லீகல் எய்டு ஸோ வாதிட வசதி இல்லாதவர்களுக்கு வழக்கறிஞர்களை அமர்த்தி கொடுத்தல் சட்ட உதவிகள் செய்தல் போன்றவை ஆர்டிக்கிள் முப்பத்தொம்போது இது சமத்துவ நெறி தான் அடுத்து நாற்பத்தி ஒன்று ரைட் டு ஒர்க் வேலைக்கான உரிமை அடுத்து தான் ரைட் டு எஜுகேஷன் எஜுகேஷன் ஆக்ட் வந்துருச்சு ஆனால் ரைட் டு ஒர்க்குக்கு ஆக்ட் வரல சரியா தொழிலாளர் நல சட்டங்களே சில அம்சங்கள் நமக்கு பாதுகாக்குது ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன் அதை கொடுக்க முடியலையா அசிஸ்டன்ட் செட்டின் கேசஸ் கொடுக்க முடியலன்னு என்ன பண்ணணும் உதவித்தொகை கொடுக்கணும் வேலை இன்மைக்கான உதவித்தொகை அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் டிசபிலிட்டி அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் ஊனமுற்றவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும் சரியா கல்விக்கான உதவித்தொகை கொடுக்கணும் உடல்நல குறைவற்றவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும் எல்லாத்தையும் ஆர்டிகல் நாற்பத்தொன்று அப்போது உரிமை இல்லாதவர்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியதும் சமத்துவ நெறிகள் தான் நாற்பத்தி ஒன்று அடுத்து நாற்பத்தி ரெண்டு பெட்டர் அண்ட் ஹியூமேன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வசதிகளும் தகுந்த பனிச்சூழலும் ஏற்படுத்தி தர வேண்டும் ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் தொடக்கத்தில் எப்படி வேலை பார்த்தாங்க சுரங்கங்களில் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லை ஷூ சேஃப்டி ஷூஸ் இல்லை கோகுள்ஸ் இல்லை கண்ணாடி இல்லை கேப்பு ஹெல்மெட் இல்லை எதுவும் இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஓய்வு அறைகள் ஏற்படுத்தித்தர வேண்டும் கேன்டீன் ஏற்படுத்தி தரணும் க்ரச்சஸ் ஏற்படுத்தி தரணும் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி தரணும் ஷெட்டு ஏற்படுத்தி தரணும் ஓய்வு அறைகள் வெண்டிலேஷன் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தரணும் ஆக ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை தரணும் கொண்டு வந்தாங்களா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் உள்ளிட்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போ ரெண்டு அதை தான் சொல்லுது தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும் சமத்துவ நெறிகள் தான் அண்டு மெட்டர்னிட்டி ரிலீஃப் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் கொண்டு வந்தாங்க மகப்பேறு உரிமைகளுக்காக மகப்பேறு விடுமுறையும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கணும் அப்படின்றதையும் அது சமத்துவ நெறிகளாக நம்ம வகைப்படுத்தலாம் நாற்பத்திரெண்டு அடுத்து நாற்பத்தி மூன்று லைவிங் வேஜ் லிவிங் வேஜ் என்பது வாழ்வூதியம் ஆனால் இது நம்மளால் கொடுக்க முடியலை என்ன கொடுக்குறோம் சில எம்என்சிஸும் ஐடி கம்பெனிகளும் கொடுக்குறாங்க மினிமம் வேஜ் தான் கொடுக்குறோம் உறுதிப்படுத்தியாச்சு ஆர்டிகிள் நாற்பத்தி மூணு லிவிங் வேஜ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவிங் வேஜ் பொதுவாக மினிமம் வேஜ் என்பது நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது மினிமம் வேஜ் ஆனால் லிவிங் வேஜ் என்பது அதையும் தாண்டி கூடுதலாக சில அம்சங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானத்தை தருவது தான் லிவிங் வேஜ் இப்போ மினிமம் வேஜில் என்னெல்லாம் பார்த்தோம் ஃபுட் ஷெல்டர் கிளாத் உணவு உடை இருப்பிடம் அந்த மூன்றையும் கிடைக்க செய்வது குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு சொல்லுவோம் மினிமம் வேஜ் அப்படின்னு சொல்கிறது உண்டு கூடுதலாக ஹெல்த்து சுகாதார வசதிகள் காப்பீடு இன்சூரன்ஸு சரியா பார்த்தோமா இதெல்லாம் கிடைக்க செய்கிறது தான் என்னது லிவிங் வேஜ் சுகாதார வசதிகள் காப்பீடு போன்ற அம்சங்களையும் சேர்த்து கிடைக்க செய்கிறது தான் என்னது அந்த லிவிங் வேஜ் அந்தளவுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் நாற்பத்தி மூணு இதுவும் சமத்துவ நெறிகள் தான் அடுத்த ஆர்டிகல் நாற்பத்தி மூணு ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்திலும் தொழிலாளர் பங்கேற்க வேண்டும் என்பது தொழிலாளர்களுடைய உரிமையை சொல்லக்கூடியது சமத்துவ நெறிகள் நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தி ஏழில் என்ன பார்த்தோம் மூன்று விஷயங்கள் பார்த்தோம் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷனு பப்ளிக் ஹெல்த்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த மூன்று விஷயங்கள் இதுவும் பொதுமக்களுக்கானது அனைத்து மக்களுக்கும் சுகாதார வசதிகள் கிடைக்கப்பெற வேண்டும் அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அனைத்து மக்களும் ஊட்டச்சத்து மேம்பாட்டுடன் வாழணும் எதற்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் என்னது தான் சமத்துவ நிறைய தான் அப்போது டிபிஎஸ்பியில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்டேஜ் எதுதான் டாமினேட் பண்ணுது அப்படின்னா சமத்துவ நெறிகள் என்று சொல்லக்கூடிய சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் தான் டாமினேட் பண்ணுது அடுத்ததாக காந்திய நெறிகள் காந்தியன் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய காந்திய நெறிகள் காந்திய சிந்தனை காந்தி கிராம பல்கலைக்கழகம்னே சொல்கிறோம் காந்திய சிந்தனைகளை படிப்பதற்கென்றே தனி பாடப்பிரிவுகள்லாம் இருக்குது காந்தி வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஒரு வழக்கறிஞர் அதையும் தாண்டி ஒரு சிந்தனையாளர் அவருடைய பொருளியல் சிந்தனைகளும் சமூக சிந்தனைகளும் ஒரு மேம்பட்ட நிலையை அடைய செய்யக்கூடியது அப்போ அவருடைய சிந்தனைகளை ஒரு ஆறு விஷயங்களை நம்ம அங்கே டிபிஎஸ்பியில் பார்க்குறோம் ஆர்டிக்கிள் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆக ஆறு அம்சங்களில் காந்திய சிந்தனைகளை நம்ம பார்க்க முடியும் ஒன்று வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்டிக்கிள் நாற்பது நாற்பது என்ன சொல்லுது வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம சபா கிராமராஜ்யமே ராமராஜ்யம் ஒரு தேசத்துடைய வளர்ச்சி கிராமங்களின் வளர்ச்சியில் தான் இருக்குது அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் கிராமத்துக்கு கிடைக்கணும் அங்கே சுதந்திரமான தன்னாட்சி நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுத்தப்படணும் அப்போ என்ன பண்ணணும் ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகளை அமையுங்கள் அதுதான் உண்மையான மக்களாட்சி அப்படின்றது காந்திய சிந்தனை ரெண்டாவது ஆர்டிகல் நாற்பத்தி மூணு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய தொழில்களில் போய் கோடி லட்ச கணக்கில் முதலீடு பண்ணாதீங்க சின்ன சின்ன தொழில்களை ஊக்கப்படுத்துங்க அந்த சின்ன சின்ன கைத்தொழில்கள் காதி தொழில்கள் மற்றும் தொழில்கள் தான் என்ன பண்ணோம் ஒரு தேசத்தை வளர்ச்சி பாதைக்கிட்டு செல்லும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்யும் நீ பல கோடி ரூபா போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற அதில் ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க அந்த பல கோடியை எவ்வளவு தொழிற்சாலைகளுக்கு இந்த கிராமப்புற குடிசை தொழில் மேம்பாட்டுக்காக நீங்கள் செலவிட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் பலர்ந்துருவாங்க அப்போ சொத்து ஒரு இடத்தில் குவிப்பது தடுக்கப்படும் குடிசை தொழில் மேம்பாடு தான் மக்களுக்கான வாழ்வாதார மேம்பாடாக இருக்கும் அப்படின்ட்டு குடிசை தொழில் மேம்பாட்டுக்கு என்று முயற்சிகள் மேற்கொள்ள சொன்னதும் காந்தி தான் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேவிஐசி போன்ற நிறுவனங்கள் இருக்குது காதி வில்லேஜ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன்லாம் இருக்குது கேவிஐசி கிராம் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சரியா அதனுடைய மேம்பாட்டுக்கு தான் பாடுபடுறாங்க காந்தியச் சனி நாற்பத்தி மூணு பி கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறச்சங்களுடைய மேம்பாடு அப்படின்றதும் காந்திய சிந்தனை தான் ஆர்டிக்கிள் நாற்பத்தி மூணு பி நாற்பத்தாறு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குடைய நலனுக்காக அட்டவணை மக்களுடைய நலனுக்காக காந்தி பாடுபட்டார் அவருடைய மேம்பாடு நிச்சயமாக தேவை அப்படின்றது தான் அவருடைய சிந்தனை ஹரிஜன மேம்பாடு என்ற நோக்கத்தில் செயல்பட்ட காந்தி அந்த காந்திய சிந்தனையை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு ஆர்டிக்கிள் நாற்பத்தி ஆறு சேர்க்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழு மது மது விளக்கு கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு காந்திய சிந்தனை மது என்பது குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு தலைமுறையை அளிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது அப்போ ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸு அண்ட் ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் தடை பண்ணுங்கள் மது இன்றிலிருந்து இன்றிலிருந்து முன்மாதிரியாக குஜராத் மாநிலம் இருக்குது தமிழகம் மது விளக்கு தொடக்க காலத்தில் செயல்படுத்தப்பட்டது தான் நம்ம பார்த்துருக்கோம் ராஜாஜியுடைய ஆட்சி காலத்தில் சேலம் மாவட்டத்தில் மது விளக்கு முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிலாம் பார்த்தோம் அப்போ மது என்பது காந்திய சிந்தனைகள் ஒன்றாக இருக்குது மது வந்து மனிதனுடைய சிந்தனையை மழுங்கடித்து விடுகிறது தண்ணிலை மறக்க செய்கிறது பொருளாதார ரீதியாகவும் ஒரு குடும்பத்தை பின்னோக்கி தள்ளுகிறது அப்போ மது விளக்கு என்பதும் காந்திய சிந்தனை தான் காந்தி நெறிகளில் வச்சுருக்கோம் அடுத்து நாற்பத்தி எட்டு ஸ்லாட்டரிங் ஆஃப் கவுஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டரிங் கவுஸ் நாற்பத்தெட்டு என்ன பண்ணணும் பசுவதைக்கு தடை அப்படின்ட்டு சொல்கிறார் பசுக்களை வதை செய்வது அதை உணவுப் பொருளாக பயன்படுத்துவது வதைப்பது இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட வேண்டும் கேட்டில் ப்ரீட்ஸ் புது வகையான பிரீட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றதும் காந்திய சிந்தனை தான் ஆனால் காந்திய சிந்தனைகள் ஒரு ஆறு சிந்தனைகள் நாற்பது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று பி நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு அப்போ மிடில் வரக்கூடியது இடையில முன்னால் நாற்பது மட்டும் முதல்ல வருது இது காந்திய சிந்தனை நம்ம ஐடியாலஜி அடிப்படையிலே பார்த்துடலாம் காந்திய சிந்தனை எல்லாம் கிராம சபா அமைக்கணும் அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பெறணும் அங்கே உள்ள காதி தொழில்களை மேம்படுத்தணும் அங்கே உள்ள கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தணும் அங்கே குடி போதனைக்கு குடி இதுக்கு தடை விதிக்கணும் எல்லாமே கிராமியம் சார்ந்ததாக இருக்கு பாருங்கள் கிராமத்தில் என்ன இருக்குது பஞ்சாயத்து அமைங்க கிராமத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் கிராமத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துங்க கிராமத்தில் குடிசை தொழில்களை மேம்படுத்துங்க கிராமத்தில் குடி போதனைக்கு தடை பண்ணுங்க கிராமத்தில் உள்ள பசுக்கள் இவற்றை வதை செய்வதை தடுங்கள் அப்போ கிராமம் சார்ந்ததாக காந்தியுடைய சிந்தனைகளை ஒரு வகைப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் அதை ஒரு நெறிமுறைகளாக நம்ம வகைப்படுத்தலாம் சரியா அப்போ கம்யூனிசம் சார்ந்த சோசியலிசம் சார்ந்த பிரின்சிபிள்ஸ் அடுத்ததாக காந்தியின் பிரின்சிபிள்ஸ் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் லிபரல்னால் தாராளமயமான இன்டலெக்சுவல்னால் அறிவு சார்ந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள் வேணும் ரொம்ப பழமையானதாக இருக்குது சோசியலிசமும் பழமையினாவது காலத்துக்கு ஒத்து செல்லக்கூடியது தான் அதே போன்று காந்திய சிந்தனைகள் இருக்குது கன்சர்வேட்டிவாக இருக்குது கன்சர்வேட்டிவாக இருக்குது அப்படின்னே இருந்தாங்க அப்போது நவீன சிந்தனைகளையும் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இவங்க சேர்த்துருக்கலாம் காலத்திற்கு தகுந்த சில அம்சங்களையும் சேர்க்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்களை சேர்த்துருக்காங்க லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்ட்டு இதை சொல்கிறது உண்டு சரியா தாராளமய மற்றும் அறிவு சார்ந்த நெறிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை பொது சிவில் சட்டம் ஒன்றும் இல்லையா கிரிமினல் சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானவை ஆனால் சிவில் சட்டங்கள் மதத்தின் அடிப்படையில் மாறுபடுகிறது ஒரே தேசம் அப்படின்னு இருக்கணும்னா அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து மதம் சார்ந்த சட்டங்களை நீக்க வேண்டும் அப்படின்ற கான்செப்ட் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் இது நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது இது கொண்டு வந்து நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு தேசம் அப்போது அந்த பொது சிவில் சட்டம் அது வந்து ஒரு நோக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் என்ன ஆகும் நம்ம ஒரே நோக்கத்தில் போயிடுவோம் எல்லாருக்கும் சமம்னு ஆகிடும் ஒரு யூனிட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நோக்கத்தில் அவங்க சொல்லிட்டு போனாங்க ஆனால் நேரு சொன்னது போல் நம்முடைய சிறப்பு யூனிட்டி இன் டிவர்சிட்டி அப்போது பொது சிவில் சட்டம் என்பது நடைமுறைக்கு வாய்ப்பில்லாதது என்று எதிர்த்தரப்பு சொல்கிறாங்க அப்போ பொது சிவில் சட்டம் நாற்பத்தி நாலு இது நவீன சிந்தனையாக பார்க்கப்படுது அடுத்ததான் இயர்லி சைல்டூட் கேர் அண்டில் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ் நம்ம பார்த்தோம் எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆறு வயது வரையிலான குழந்தைகளுடைய மேம்பாடு குழந்தைப்பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி ஆர்டிகல் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு மாடர்னசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை மேம்படுத்துதல் அதை நவீனப்படுத்துதல் பண்ணோமா ஆமாம் க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம் சரியா விவசாயத்தில் ஆட்டோமேஷன் கொண்டு வந்தோம் நவீன கருவிகள் இயந்திரங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தோம் இதெல்லாம் நவீன சிந்தனை தான் தாராளமய சிந்தனை தான் சரியா தாராளமய நெறிகள் தான் இதெல்லாம் வந்துட்டு மாடனசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கேட்டில் ப்ரீடிங் புது புதுசாக பண்ணுறோம் கர்னல் கரியானா கர்னலில் மாடுகளை ப்ரீட் பண்ணுறாங்க புது புது கன்றுகளை லாலிமா அப்படிலாம் பார்த்தோம் ரெண்டாக புது புது கன்றுகளை ப்ரீட் பண்ணி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அது மேம்பாட்டுக்கு உதவி செய்யும் அடுத்து நாற்பத்தெட்டு ஏ ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இது இந்த காலத்துக்கும் தேவையான ஒன்று எதிர்காலத்திற்கும் தேவையான ஒன்று சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் வனவிலங்குகளை பாதுகாத்தல் காடுகளை பாதுகாத்தல் காடுகளுடைய அளவு முன்னால் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சு இப்போ எங்கேயோ போயிடுச்சு இருபத்தோரு பர்சன்டேஜாக வந்துடுச்சு காடுகளுடைய அளவு குறைந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில் பதினேழு பெர்சன்டேஜ் தான் ஃபாரஸ்ட் கவரேஜ் அப்போது காடுகளுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சுற்றுச்சூழல் மாசுபடுது அதை தடுக்கணும் அதற்கு எதிரான முயற்சிகளை இந்தியாவும் இயங்கிக்கிட்டு இருக்குது சர்வதேச பாரிஸ் கிளைமேட் சேஞ்சிங் கான்ஃபரன்ஸ்லாம் இந்தியா பங்கேற்குது அதற்கான முயற்சிகளை இந்தியாவும் மேற்கொண்டுட்டுருக்குறாங்க அப்போ அது நாற்பத்தெட்டு ஏ நாற்பத்தி ஒன்பது புரொட்டன் ஆஃப் மோனுமென்ட்ஸ் மோனுமென்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அப்போ நம்முடைய நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய சின்னங்கள் தஞ்சை பெரிய கோயில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் உள்ளிட்ட கோவில்கள் காஞ்சி கைலாதநாதர் கோவில் உள்ளிட்ட கோவில்கள் இருக்குது தாஜ்மஹால் உள்ளிட்ட நினைவு சின்னங்கள் இருக்குது எலஃபண்டா கேவ்ஸ் உள்ளிட்டவை இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது நாற்பத்தி ஒன்பது இது லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் ப்ரின்சிபல் தான் ஐம்பது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்திலிருந்து நீதியை பிரித்தல் என்பது காலத்துக்கு தேவையான ஒன்று இன்னும் கன்சர்வேட்டிவாக இருக்க முடியாது நீதி வேறு நிர்வாகம் வேறு நிர்வாகம் மேற்கொள்வோர் எவ்வாறு சட்டத்தின் அடிப்படையில் நீதியை வழங்க முடியும் முடியாது அப்போ அது தனித்துவப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு பண்ணோம் சிஆர்பிசி எழுபத்தி மூணில் இன்னும் தெளிவுபடுத்தினாங்க அடுத்ததாக என்ன பண்ணுறோம் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கும் இந்தியா தன்னுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் சர்வதேச சட்டங்களை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் சர்வதேச நாடுகளுடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் சர்வதேச நாடுகளிடையே போர்கள் ஏற்படும் அதை தடுப்பதற்கு இந்தியா முயற்சி கொள்ள வேண்டும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்றில் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்னது லிபரல் அல்லது மாடர்ன் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு வகைப்படுத்தலாம் ஆக கிளாஸிபிகேஷன் இப்படி தான் மூணாக பிரிக்கிறோம் சமத்துவ நெறிகள் காந்தி நெறிகள் மாடர்ன் சாரி லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்ட்டு மூன்று வகையாக நம்ம பிரிக்கிறோம் இது கான்ஸ்டியூஷன்லேயே பிரித்து கொடுக்கல அரசியலமைப்பு மேதைகள் தான் இப்படி பிரித்து காட்டுறாங்க சரியா வகைப்பாட்டுக்காக பிரித்து காட்டுறாங்க நம்ம இதில் கீழே ஒரு நெறி ஒரு நெறிமுறையை கொடுத்துட்டு ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஸோ ஆர்கனைசேஷனாக வில்லேஜ் பஞ்சாயத்து ஈஸிய ஆப்ஷன் ஏ சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள் பி காந்தியன் பிரின்சிபிள் சி லிபரல் அண்ட் இன்டெலக்சுவல் பிரின்சிபிள் டி நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன போடுவீங்க இட்ஸ் எ காந்தியன் பிரின்சிபிள் இந்த மாதிரி இதுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் த சோசிலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் அவைலபிள் இன் டிபிஎஸ்பின்னா இதை நீங்கள் எழுதலாம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த காந்தியன் பிரின்சிபிள்ஸ் ஸோ லிஸ்டட் இன் டைரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா காந்தியன் பிரின்சிபிள்ஸை நீங்கள் வகைப்படுத்தி எழுதலாம் ஆக இந்த வகையில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம நியூ பிரின்சிபிள்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா நியூ பிரின்சிபிள்ஸ் தட் இஸ் அமெண்டமெண்ட் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ப்ரின்சிபிள்ஸ் மூன்றுலையுமே இருக்கு அது தனி வகைப்பாடு கிடையாது நியூ பிரின்சிபிள்ஸ்ன்னு பார்த்தது எதெல்லாம் நியூ பிரின்சிபிள்ஸ்ன்னு பார்த்தோம் முப்பத்தெட்டில் மினிமைஸ்த இன்இக்வாலிட்டிஸ் பார்த்தோம் முப்பத்தொம்போது எஃப் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்போ அந்த நியூ பிரின்சிபிள்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது திருத்தம் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்ட அம்சங்கள் மூன்று வகையிலையுமே இருக்குது அடுத்து முப்பத்தொம்போது ஏ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எயிட்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தில் சேர்க்கப்பட்டது அப்புறம் நாற்பத்தி மூணு ஏ இதுவும் ஃபார்ட்டி செகண்ட் அமௌன்மெண்ட் தான் ஒர்க்கர்ஸ் ஸ்பார்டிசிபேஷின் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு பி ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் நியூ பிரின்சிபல் தான் ஆனால் இது மூணுலேயுமே கலந்து கட்டி தான் வருது அப்புறம் நாற்பத்தெட்டு ஏ ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் பார்த்தோம் இதெல்லாம் வந்து நியூ பிரின்சிபிள்ஸ் அப்புறம் நியூ பிரின்சிபிள்ஸ்னால் அது தனி வகைப்பாடு இல்லை நியூ பிரின்சிபிள்ஸ் மூன்றுலேயுமே கலந்து வருது இதெல்லாம் வருது சோஷலிஸ்ட் பிரின்சிபிள்லேயும் வருது காந்தியன் பிரின்சிபிள்லேயும் வருது அதே போன்று லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ரின்சிபிள்ஸ் இதுலேயும் கலந்து வருது அப்போ இது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அப்படின்ட்டு வகைப்படுத்திருக்கோம் சரியா இதில் நம்ம கூடுதலாக இந்த முப்பத்தி ஒம்போதில் உள்ள விதிகள் நல்லா கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த வகையில் சோசியலிசிக் பிரின்சிபிள்ஸில் முப்பத்தொம்போது வித்தின் ப்ராக்கெட் ஏ பிசிடிஇஎஃப் இதை கொஞ்சம் நம்ம ஆர்டிகிள்ஸ் பார்த்தப்போ இதை கொஞ்சம் லிமிட்டடாக பார்த்தோம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம் இதை பார்த்துக்கோங்க சரியா அப்போ டிபிஎஸ்பி இப்படி தான் இருக்குது நம்ம டிபிஎஸ்பி சாங்ஷன் பிகைன் டிபிஎஸ்பி அப்படின்ட்டு டிபிஎஸ்பி உருவான கதையை பார்த்தோம் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறப்ப அது உருவான கதையை பார்த்தோம் அதில் உள்ள திருத்தங்கள் பார்த்தோம் அது கிளாஸிபிகேஷன்ஸ் பார்த்தோம் இப்படிப்பட்ட டிபிஎஸ்பி மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது கிரிட்டிசிசம்ஸ் டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிசபுளாக இருக்குது லீகலி என்ஃபோர்ஸபிள் ஆக இல்லை பல்வேறு கருத்துக்கள் கலந்து மிக்ஸ்டாக இருக்குது அப்படிலாம் டிபிஎஸ்பியை குறை சொல்கிறாங்க நிறைய பேர் குறை சொல்கிறாங்க அதன் மீதான விமர்சனங்கள் என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன விமர்சனங்களையும் டிபிஎஸ்பி மீது டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீது முன்வைக்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் கிரிட்டிசிசம் பிரின்சிபிள்ஸ் அடிப்படை அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான விமர்சனங்கள் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு லீகல் ஃபோர்ஸ் இல்லை இது கிடைக்கல அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க நிறைய இப்போ லீகல் ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேடி ஷா கேடி ஷா ஒரு விமர்சனம் பண்ணுறாரு டிபிஎஸ்பி இஸ் பயஸ் பயஸ் சூப்பர் ஃப்ளூட்டீஸ் அப்படின்ட்டு சொல்கிறார் சூப்பர் ஃப்ளூட்டீஸ் அப்படின்ட்டு சொல்கிறார் ரொம்ப பக்தி உள்ள அதிக ஆசைப்படுறது அப்படின்ட்டு சொல்கிறார் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குது அதெல்லாம் செய்ய முடியாது மிகைப்படுத்தப்பட்டதாக ஒரு சென்டிமெண்டலாக மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறார் யார் கேடி ஷா மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குது ஓ சூப்பர் ஃப்ளூட்டீஸ் அப்படின்ட்டு சொல்கிறார் பயாஸ் சூப்பர் ஃப்ளூட்டீஸ் ரொம்ப தேசபக்தி மிக்கதாக அதில் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்ட்டு யார் சொல்கிறான் கேடிஷா அவர் இன்னொன்று சொல்கிறாரு இட்ஸ் லைக் எ பேங்க் செக் பேபிள் ஒன்லி வென் த பேங்க் ரிசோர்ஸஸ் பெர்மிட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறார் இது வந்து ஒரு பேங்க் செக்கு மாதிரி இருக்குது அந்த செக்கு பேங்கில் போய் கொடுத்தா பேமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க எப்போ பேங்க்கில் எப்போ காசு இருக்கோ அப்போ நீங்கள் போய் பணம் கேட்டால் மட்டும்தான் தருவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேங்க் செக்கு மாதிரி இருக்குது பேங்க்கில் போய் கேட்டால் பணம் கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது என்கிட்ட ஒரு செக் இருக்குது என் அக்கௌண்ட்டில் பணமும் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் என் பேங்க்கில் போய் கிளைம் பண்ணுறீங்க தானே செய்யணும் ஆனால் பேங்க்கு எப்போ முடிவு பண்ணுமோ அப்போ தான் பேமெண்ட் பண்ணும் ஏண்ட்ட இப்போ காசு இல்லை போ என்கிட்ட காசு இருக்கிறப்போ உன் செக்கை நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேடிஷா எதை பற்றி கிண்டல் பண்ணுறாரு இந்த டிபிஎஸ்பியை பற்றி கிண்டல் பண்ணுறாரு காரணம் நம்ம டிபிஎஸ்பியில் உள்ள விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷனை உருவாக்கின பெருமக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அரசாங்கம் எப்போ செய்ய போகுது அரசாங்கத்தில் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்ய போகுது அதே மாதிரி தான் இருக்குது இது இட்ஸ் லைக் எ பேங்க் செக் விச் கேன் பி பாஸ்ட் பை தி பேங்க் வென் த பேங்க் ரிசோர்ஸஸ் பெர்மிட் பேங்கில் சொத்து காசு இருக்கிறப்ப மட்டும்தான் அது பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாரு யார் கேட்டிஷா அடுத்ததாக அடுத்ததான் நசுருதீன் அப்படின்ற ஒருத்தர் நசுருதீன் என்ன சொல்கிறார்னா நோ பெட்டர் தே தேன் தி நியூ இயர் ரெசொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறார் இட்ஸ் நாட் பெட்டர் தேன் தி நியூ இயர் ரெசொல்யூஷன்ஸ் விச் உட் பி ப்ரோக்கன் தி செகண்ட் ஜனவரி அப்படின்ட்டு சொல்கிறார் புத்தாண்டு தீர்மானங்கள் போடுவோம் இல்லையா இந்த ஆண்டு நல்லா உட்காந்து படிப்போம் இன்னைக்கு தேதிக்கு ஷெட்யூல்லாம் போட்டு வைப்போம் இந்த வருஷம் ஃபுல்லாக படிக்கணும் இந்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கணும் பிளான் பண்ணுறீங்களா சரி இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணுன்னு கூட சிலவங்க என்ன பண்ணுவாங்க ரெசல்யூஷன் போடுவாங்க நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஒரு கனவாகவே இருக்குது கல்யாணம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் சப்போ புத்தாண்டு தீர்மானங்கள் நிறைய போடுறோம் இந்த ஆண்டு நல்லா படிக்கணும் இந்த ஆண்டு சர்வீஸ் வாங்கணும் இந்த ஆண்டு கிளியர் பண்ணணும் மெயின்ஸ் கிளியர் பண்ணணும் சர்வீஸ் வாங்கணும் சரியா ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்குகள் இருக்குது அப்போ புத்தாண்டு தீர்மானம் போட்டு எல்லாம் பிளானிங்லாம் நல்லா தான் இருக்கும் எக்ஸிக்யூஷன் அம்மேட்ட இல்லை அடுத்த நாளே இதை ப்ரோக் பண்ணிடுவோம் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அடுத்தது சரியா பண்ணுறோமா இல்லையா அப்போ நசுருதீன் என்ன சொல்கிறாரு இந்த டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் புத்தாண்டு தீர்மானம் போல் இருக்குது அரசாங்கம் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லுது ஆனால் இதெல்லாம் செய்யுமா அப்படின்னா இல்லை அடுத்த நாளே இதை மீறிடுவாங்க செய்ய மாட்டாங்க புத்தாண்டின் போது ஒருவர் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் போன்று இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்குது மறுநாளே அது மீறப்படும் ரெண்டாவது செகண்ட் ஜனவரியே அது மீறிடுவோம் நம்ம பண்ணுவோம் இல்லையா சரி நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் நாளைக்கு படிப்போம் பண்ணுறோமா அப்போ அந்த மாதிரி தான் அது வந்துட்டு அப்போ அப்படி யார் சொல்கிறா நசுருதீன் அப்படின்றவர் சொல்கிறாரு அடுத்ததான் டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொல்கிறாரு இட்ஸ் வெரிட்டபுள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின் சொல்கிறார் எல்லாமே சென்டிமெண்ட்டாக இருக்கியா இதெல்லாம் நடக்காது சென்டிமெண்ட் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் சென்டிமெண்ட்டின் குப்பை தொட்டி சென்டிமெண்ட்டுகள் அடங்கிய குப்பை தொட்டி அப்படின்ட்டு யார் சொல்கிறா அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ஆனால் நிறைய நடைமுறை படுத்திருக்கோம் நடைமுறைக்கு ஒவ்வாத சென்டிமெண்ட்டுகள் கொண்ட குப்பை தொட்டி அப்படின்ட்டு யார் சொல்கிறா வெரிட்டபுள் சென்டிமெண்ட் ஸோ வெரி வெரிட்டபுள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு யார் சொல்கிறா அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி சொல்கிறார் அப்போ கேடி ஷா என்ன சொல்கிறாரு மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குது ஒரு பேங்க்கில் செக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா என்கிட்ட காசு இருந்தால் தான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேடி ஷா சொல்கிறாரு அடுத்ததான் நசுருதீன் என்ன சொல்கிறாரு புத்தாண்டு தீர்மானம் மாதிரி இருக்கியா மறுநாளே அரசாங்கமே இதை மீறிடுவாங்க நம்ம எப்படி மீறுறோமோ அதை மாதிரி மீறிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறார் நசுருதீன் அடுத்ததான் டிடி கிருஷ்ணராஜர் என்ன சொல்கிறாரு இட்ஸ் ஏ வெரிட்டபுள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவர் அதை புறந்துடுறாரு இன்னொருத்தர் கேசி வியர் கேசி வியர் அவர் என்ன சொல்லார் பாருங்க மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் நம்முடைய நம்முடைய எய்ம்ஸ் நோக்கங்கள் மற்றும் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆசைகள் இவற்றுடைய பிரகடனம் அரசாங்கம் இதெல்லாம் ஆசைப்படுது அதை டெக்லேர் பண்ணுறாங்க இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அதை டெக்லேர் பண்ணிட்டாங்கப்பா இதெல்லாம் மேனிஃபெஸ்டோ பிரகடனம் சரியா ஸோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கட்சிகள் வெளியிடுறாங்க இல்லையா மக்களுக்கு எல்லாம் தரணும் இதை தரணும் அதை தரணுன்ட்டு ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை செய்வாங்க ஆனால் நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகளையும் கொடுக்குறாங்க இல்லையா அதை மாதிரி தான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் நம்முடைய நோக்கங்கள் மற்றும் ஆசைகளை பிரகடனமாக அரசாங்கம் வெளியிட்டிருக்குப்பா இதை செய்வாங்களான்றதை பார்ப்போம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா கேசி பேர் சொல்கிறாரு ஈவோர்ஜெனிக்ஸ் ஈவோர்ஜெனிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இது பயஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஒரு பக்தி பூர்வமான ஒரு ஆசைகள் பக்தி பூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஆசைகள் உணர்வு பூர்வமான ஆசைகள் தான் இதை செய்கிறாங்களா அப்படின்றது தெரியாது அப்படின்ட்டு யார் சொல்கிறா இவோர் ஜெனிக் சொல்கிறார் ஆக இதன் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது வேறு என்ன சொல்கிறாங்க இதன் மீது உள்ள விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிபிஎஸ்பி மேலே நான்கு விமர்சனங்களில் முதல்ல பார்த்தோம் நோ லீகல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் ரெண்டாவது விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா இது இல்லாஜிக்கலி அரேஞ்ச் பண்ணியிருக்கியா முறையாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு ஒருத்தர் குற்றச்சாட்டு சுமத்துறாரு யார் பார்த்தீங்கன்னா என் சீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர் எல்லாம் கலந்து கட்டி கிடக்குப்பா முறையாக அதை அரேஞ்ச் பண்ணி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பியை கொடுக்கல அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணுறாரு யார் என் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் விமர்சனம் பண்ணுறாரு சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் இருக்குது காந்தியன் பிரின்சிபிள்ஸ் இருக்குது லிபரல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது அப்போ ஒரு நிலையானதாக இல்லை மாற்றி மாற்றி குழப்பி கிடக்குது இல்லாஜிக்கலி அரேஞ்ச் பண்ணி கிடக்குது அப்படின்ட்டு யார் சொல்கிறா என் ஸ்ரீனிவாசன் இதை தவிர பழமைவாத சிந்தனைகள் இருக்கு நவீன சிந்தனைகள் இருக்கு கன்சர்வேட்டிவ் சிந்தனைகள் இருக்குது காந்தியன் பிரின்சிபிள்ஸை கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறவங்க உண்டு சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸே அப்படி சொல்கிறது உண்டு சரியா ஆனால் அவை எல்லா காலத்துக்கும் உகந்தவை அதே போன்று நவீன சிந்தனைகள் இருக்குது அப்போ கலந்து கட்டி கிடக்கு முறையாக அரேஞ்ச் செய்யப்படலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதேமாதிரி பாருங்கள் எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸும் இருக்குது சோசியலிஸ்டிக் ப்ரின்சிபிள்ஸும் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ப்ரின்சிபிள்ஸும் இருக்குது சென்டிமெண்ட்டான பிரின்சிபிள்ஸும் இருக்குது அப்போ ரெண்டு கொண்டு கொண்டு முரண்பாடானவை சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸும் சென்டிமெண்ட் பிரின்சிபிள்ஸும் ஒன்று ஒன்று முரண்பாண்டா முரண்பாடானவை கன்சர்வேட்டிவ் மாணனும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானவை ஆக முறையாக அரேஞ்ச் செய்யப்படலை எல்லாம் கலந்துகட்டி கிடக்கு அப்போ என்ன ஐடியாலஜியை நோக்கி போகிறாங்க அப்படிலாம் தெளிவுபடுத்தப்படலை அப்போ இல்லாஜிக்கலி அரேஞ்ச் அப்படின்ட்டு யார் சொல்கிறா என் ஸ்ரீனிவாசன் சொல்கிறார் அதே மாதிரி இவோர் ஜெனிக்ஸ் என்ன சொல்கிறாருனா நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி சொன்னோம் இல்லையா நிலையான தத்துவம் இல்லை ஒன்றுக்கொன்று முரண்பாடான தத்துவங்களே இதில் காணப்படுகிறது இல்லாஜிக்கலி அரேஞ்சிருன்னு சீனிவாசன் சொல்கிறார் நிலையான தத்துவம் இல்லை காந்தியின் பிரின்சிபிள்ஸையும் வச்சுருக்கீங்க மாடர்ன் பிரின்சிபிள்ஸையும் வச்சுருக்கீங்க சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸையும் வச்சுருக்கீங்க ஒன்றுக்கொன்று முரண்பாடான தத்துவம் கொண்டதாக இருக்குது நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி நிலையான தத்துவம் கொண்டதாக இல்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறா ஈவோர் ஜெனிக்ஸ் சொல்கிறார் அப்போ இது ரெண்டாவது இல்லாஜிக்கலி ரெண்டாவது சொல்கிறாங்க முதல்ல நோ லீகல் ஃபோர்ஸ் ரெண்டாவது இல்லாஜிக்கலி அரேஞ்சிடும் மூணாவது பழமையானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க கன்சர்வேட்டிவ் ரொம்ப பழமையானதாக இருக்கியா காலத்துக்கு ஒவ்வொரு அப்படின்ட்டு யார் சொல்கிறா இவோர் ஜினிக்ஸ் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஆஃப் நைன்டீன் செஞ்சுரி யூரோப் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐரோப்பிய அரசியலமைப்பு தத்துவம் மாதிரி இருக்குது இது இந்த டிபிஎஸ்பி பார்க்குறதுக்கு எதை மாதிரி இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐரோப்பிய அரசியல் சிந்தனை மாதிரி இருக்குது இப்போ உள்ள காலத்துக்கு இது செட் ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறார் ஆன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஆஃப் நைன்டீன் செஞ்சுரி யூரோப் அப்படின்ட்டு யார் சொல்கிறான் இவோ ஒரு ஜென்னிங் சொல்கிறார் இந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஆஃப் யூரோப்பு இந்த காலகட்டத்தில் சிட்னி வெப் மற்றும் பீட்ரிஸ் வெப் ஆகிய இரண்டு பேர் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஐரோப்பிய அந்த அரசியல் சிந்தனையாளர்களில் முக்கியமானவங்க சிட்னி வெப் அண்ட் பீட்ரிஸ் வெப் அவங்களுடைய கோஸ்ட் வந்து இந்த டிபிஎஸ்பியில் எனக்கு பின்னால் தெரியுது அப்படிங்கிறார் அவங்கள காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் மீன் பண்ணி சொல்கிறார்

யார் இவோர்ஜினிக்ஸ் சொல்கிறார் அப்போ காலத்துக்கு ஒவ்வொருன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் இட்ஸ் சூட்டபுள் டு மிட் டுவெண்ட்டி செஞ்சுரி இன் இண்டியா அப்படின்னு சொல்கிறார் நாட் டு டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு அந்த இருபதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்துக்கு வேணால் இந்த டிபிஎஸ்பி பொருந்தும் ஆனால் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு இந்த சிந்தனைகள் பொருந்தாது அப்படின்ட்டு யார் சொல்கிறா இவோர்ஜினிக்ஸ் சொல்கிறார் அப்போ பாருங்கள் ரொம்ப பழமையானதாக இருக்குது கன்சர்வேட்டிவ்னா என்னது பழமையானதாக இருக்குது அப்போ பத்தோமாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐரோப்பிய அரசியல் சிந்தனைகளை இது கொண்டிருக்கு அந்த அரசியல் சிந்தனை சிட்னி வெப் பீட்ரிஸ் வெப் என் கண்ணுக்கு தெரியுறாங்க இதை பார்க்குறப்போ இது இந்தியாவை பொறுத்தவரை இருபதாம் நூற்றாண்டின் நடுக்காலகட்டத்திற்கு பொருந்தும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளுக்கு வேணால் பொருந்தலாம் ஆனால் இருபத்தோராம் நூற்றாண்டு இப்போ உள்ள காலம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து இருபதுக்கெலாம் இந்த சிந்தனைகள் பொருந்தாது அப்படின்ட்டு யார் சொல்கிறா இவர் ஜெனி சொல்வார் அடுத்ததான் கே சந்தானம் கே சந்தானம் வந்து இது என்ன சொல்கிறார்னா கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வழிவகை செய்யும் அரசியலமைப்பின் மோதல் போக்குக்கு இது வழிவகை செய்யும் எது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டிபிஎஸ்பி செயல்படுத்துறதுக்கு ரெண்டுக்கும் மோதல் போக்கு இருக்குது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிபிஎஸ்பி செயல்படுத்துறதுல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கு உருவாகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மத்திய அரசு டிபிஎஸ்பியை செயல்படுத்துறதுக்கு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அதை மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் என்ன என்னாகும் அது மோதல் போக்கு வரும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கு வரும் அதே மாதிரி டிபிஎஸ்பி மீறக்கூடிய ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் பிரதமர் இயற்றலாம் அதை பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம் அப்பையும் மோதல் போக்கு வரும் அதே மாதிரி மாநில அரசு ஒரு இயற்றிய சட்டம் டிபிஎஸ்பிக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம் அப்போ ஆளுநருக்கும் முதல்வருக்கும் மோதல் போக்கு வரலாம் ஆக இது கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வழிவகை செய்யும் அரசியலமைப்பு மோதல் போக்குக்கு வழிவகை செய்யும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா சந்தானம் சொல்கிறார் அப்போ நோ லீகல் ஃபோர்ஸ்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணி தள்ளிட்டு போயிட்டாங்க இல்லாஜிக்கலி அரேஞ்சுடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க யார் யோர் ஜெனிங்ஸும் ஸ்ரீனிவாசனும் சொல்கிறாங்க கன்சர்வேட்டிவாக இருக்குது யார் ரொம்ப பழமையானதாக இருக்குது அப்படின்ட்டு யுவோர் ஜெனிங்ஸ் சொல்கிறார் பத்தொம்பதாம் நூற்றாண்டு ஐரோப்பிய பொலிட்டிக்கல் சிந்தனையை கொண்டதாக இருக்குது இப்போ உள்ள காலத்துக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் யுவோர் ஜெனிங்ஸு அடுத்ததாக கே சந்தானம் என்ன சொல்கிறாரு இட் மே லீட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் பிட்வீன் கவர்னர் அண்ட் சீஃப் ஸோ பிரசிடெண்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிட்வீன் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் எதுக்காக மத்திய அரசு டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்த ஒரு சட்டத்தை ஏற்றுமதி சொல்லலாம் மாநில அரசு மறுத்துச்சுன்னா மோதல் போக்கு வரும் அதே மாதிரி டிபிஎஸ்பிக்கு முரணான சட்டத்தை பாராளுமன்றம் அந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் ஏற்றும் போது அதற்கு குடியரசில ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம் அதே போன்று டிபிஎஸ்பிக்கு முரணான ஒரு சட்டத்தை முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை நிறைவேற்றும் போது அதற்கு ஒப்புதல் கொடுக்க ஆளுநர் மறுக்கலாம் அப்போ இது கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வழிவகை பண்ணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா கே சந்தானம் சொல்கிறார் அப்போது இன்றைய வகுப்பை இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் கிரிட்டிசிசம் ஓவர் டிபிஎஸ்பி அப்படின்னு பார்த்தோம் நாளைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அதுக்கப்புறம் எதிர்ப்பான வழக்குகள் ஸோ டிபிஎஸ்பி ரிலேட்டட் லாஸ் சரியா டிபிஎஸ்பி செயல்படுத்துகிறப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்குது அதனால் சில வழக்குகளும் சட்ட திருத்தங்களும் ப்ரைஸ் ஆகுது அதனுடைய அந்த வழக்குகளுடைய கதையை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரியா ஸோ பொறுமையாக பாருங்கள் தெளிவாக படிங்க ஸோ போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி